Hello everyone, na unga Bala. Indha video nam enna therinjikka porona glycomet plus metformin indha marindinudaiya benefits payangal enna glycomet gp1 kum glycomet gp1 forte kum enna vyathasam endha indha video la therinjippom indha marundha yen doctors prescribe pandranga indha marundhila enna benefits irukku enna payangal irukku idhe nam odambukku poi eppadi vela senji sakkarinudaiya alava diabetic patient ku sugarinudaiya alava eppadi control pannudhu indha marindinudaiya side effect takka vilaivugal enna enna endha therinjippom adhe maadhiri indha marundha yaararella eduthukalam eppo eduthukanum endha இந்த வீடியோல நாம முடிமே தெரிஞ்சிக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஃபர்ஸ்ட் glycomet gp க்கும் glycomet gp 4 க்கும் என்ன வித்தியாசம் என்பதை தெரிஞ்சுப்போம் glycomet gp அப்படின்னா சஸ்டைன்ட் ரிலீஸ் அதாவது நீங்க ஒரு நார்மலா ஒரு மாத்திரை எடுக்கிறீங்கன்னா அது ஒரு அரை மணி நேரத்துல உங்க உடம்புல கரைஞ்சி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சு இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு உங்க உடம்பை விட்டு வெளியேறிடும் இந்த சஸ்டைன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் இல்ல ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு உடம்புக்குள்ளே அந்த மாத்திரை இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல கரையாது நீங்க மாத்திரை இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா கரையும் ஸ்லோவா கரைஞ்சி 8 மணி நேரம் உங்களுக்கு உடம்புல வேலை செஞ்சு சக்கரனுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும் அடுத்தது ஜிபி ஃபோர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொலாங்குடு டைம் அதாவது இன்னும் அதிகமான நேரம் 12 மணி நேரம் இல்ல 14 மணி நேரம் சில மாத்திரைகள் வந்துட்டு 24 மணி நேரம் கூட வேலை செய்யும் இந்த மாத்திரை வந்துட்டு நீங்க எடுக்கும்போது உங்க உடம்புக்குள்ள 12 மணி நேரம் இல்ல 14 மணி நேரம் உடம்புக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி உங்களுடைய சக்கரனுடைய அளவை தொடர்ந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கும் இதுதான் கிளைகோமெட் ஜிபிக்கும் கிளைகோமெட் ஜிபி ஃபோர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ இந்த கிளிமிப்ரைட் பிளஸ் மெட்ஃபார் இது என்ன எம்ஜில் இருந்தாலும் சரி 250 1000 500 1000 இப்படி என்ன வேரியேஷன்ல இருந்தாலும் சரி 850 1mg 2mg இப்படி எந்த வேரியேஷன்ல இருந்தாலும் சரி எத்தனை எம்ஜி இருந்தாலும் சரி இது விஷயமே இல்ல ஆனா இது செய்யக்கூடிய வேலை ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கிளிமிப்ரைட் எடுக்கும்போது இது உங்க உடம்புக்குள்ள போய் கரைஞ்சி உங்க உடம்புல இருக்கக்கூடிய பான்கிரியாஸ் அதுதான் வந்துட்டு இன்சுலினை வந்து சுரக்குது அந்த ஆர்கனை போய் சென்டர் அடையுது அங்க என்ன பண்ணுதுன்னா இன்சுலினை வந்து அதிகமா வந்து உற்பத்தி செய்யறதுக்கு இந்த மருந்து வந்து ஹெல்ப் பண்ணுது இன்சுலினை வந்து தூண்டி விடுறதுனால அதிகமா உற்பத்தி பண்ணதால என்ன நடக்குதுன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரை எல்லாமே இந்த இன்சுலின் வந்து உறிஞ்சி திருப்பி எடுத்துட்டு வந்து நம்மளுடைய தசைகள்ல வயிற்று சுத்தி இருக்கக்கூடிய தசைகள்ல கையில இருக்கக்கூடிய தசைகள்ல லிவர்ல இந்த எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருது ரெண்டாவது மெட்ஃபார்மின் இது எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது எப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் வந்துட்டு சக்கரையை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய சக்கரையை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் சோ இது அப்சர்வ் பண்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி லிவர் வந்து சக்கரை உற்பத்தி பண்றதை வந்து தடை பண்ணுது சோ ஆட்டோமேட்டிக்கா தடை பண்றதுனால ரத்தத்துல வந்து சக்கரை கலக்கிறது ஸ்டாப் ஆயிடுது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சக்கரையை வந்து உறிஞ்சிருதோ உறிஞ்சி எடுத்து போது தடை பண்ணுது சோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா சக்கர லெவல் வந்து கம்மியாகுது சோ இப்படிதான் இந்த ரெண்டு மாத்திரையும் நம்ம உடம்புக்குள்ள வேலை செஞ்சு இன்சுலின் அதிகப்படுத்தி ஒரு பக்கம் சக்கரையை கம்மி பண்ணுது இன்னொரு பக்கம் சக்கரை ரத்தத்துக்குள்ள கலக்காம பாத்துக்குது சோ இந்த மாத்திரை இப்படிதான் நம்ம உடம்புக்குள்ள வேலை செஞ்சு நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நீர்விழி நோயிலிருந்து பாதுகாப்பு தருது இந்த சக்கர லெவல் அதிகமாகவே இருக்கிறதுனால என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே பாதிக்கும் கண்ணு நரம்பு மண்டலம் இதயம் லிவர் கிட்னி இப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நம்ம சீக்கிரமாவே வந்துட்டு இறந்து போறதுக்கு இந்த ஒரு நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் நோய் வந்துட்டு காரணமா இருக்கு சோ நம்ம ஆரோக்கியமா இருக்கதான் இந்த மாத்திரை வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் என்ன என்ன என்பதை தெரிஞ்சுப்போம் இந்த மருந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமட்டல் வாந்தி தலை சுட்டல் சில நேரத்தில் இருக்கலாம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு லோ பிளட் சுகர் இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு சில பேருக்கு வந்துட்டு சுகர் லெவல் சடனா கம்மியாயிடும் சோ அதனால மயக்கம் இல்ல ரொம்ப டைட்னஸா ஃபீல் பண்ணி அந்த நேரத்தில் கொஞ்சம் சாக்லேட் இல்ல இனிப்பு ஏதாவது எடுத்து அந்த சுகரை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சில நேரத்துல வந்துட்டு மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும் சில நேரத்துல அசிடிட்டி வயிற்றுல வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் இல்ல கொஞ்சம் ஜீர்ணம் ஆகுதுல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் இதை தவிர்த்து பெரிய அளவுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இதுல எதுவுமே கிடையாது உங்களுக்கு ரொம்ப பெருசா சைடு எஃபெக்ட் இருக்கு இல்ல தாங்க முடியல வலி அப்படின்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க இதனுடைய மாத்திரையுடைய அளவு எம்ஜி டோசேஜ் டைமிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சுகரினுடைய அளவுக்கு ஏற்ப மாறும் அவங்களுடைய சர்க்கரை வந்துட்டு அதிகமா இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு 1000 மில்லிகிராம் யூஸ் பண்ணுவாங்க கிளிமிப்ரைட் 2mg 4mg இப்படி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லை சக்கரை வந்து கம்மியாகவே இருக்கு அப்படின்னா கிளிமிப்ரைட் 1mg யூஸ் பண்ணவே போதும் மெட்ஃபார்மின் 500 யூஸ் பண்ணவே போதும் ஸோ அது வந்து உங்களுடைய சக்கரையினுடைய அளவுக்கேற்ப உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப டாக்டர் வந்துட்டு டோசேஜ் வந்து முடிவு பண்ணுவாங்க டைமிங் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாத்திரை வந்து 24 மணி நேரமும் உங்களுடைய சக்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் ஸோ சக்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நீங்கள் எந்த நேரத்துக்கு இந்த மாத்திரை எடுக்கணும் எப்போ சாப்பிட்றதுக்கு
முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கணுமா என்பதை டாக்டர் தான் முடிவு பண்ண முடியும். ஸோ உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சக்கரை லெவல் கண்ட்ரோலாகவே இருக்கும், நீங்கள் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சக்கரை நோய் வந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த சக்கரை நோயால் நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம ஒரு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.